ஹலோ நண்பா, நம்ம இப்போ பார்க்க போகிற அனிமையோட பேர் த ஸ்ட்ராங்கஸ்ட் மேல் ஹீரோ எவருங்கிற அனிமையாக பார்க்க போகிறோம். அதுக்குமே புதுசாக எல்லாம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 23 பார்க்க ஆரம்பிக்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறோங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கிட்ட நம்ம ஹீரோ அப்படி என்ன குட் நியூஸுங்கிற மாதிரி கேட்குறான். ஓ, நான் கண்டுபிடிச்சிட்ட சீனியர், நீங்கள் வந்து ஃபஸ்ட் சீனியரை வந்து டேட்டிங் கூப்பிட்டு போக போகிறீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்ட நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறாருன்னா, டேட்டிங் நான் அவங்கள வெளில கூப்பிட்டு போகிறேன், அதுவும் டேட்டிங். அதில் கிட்டோம் இந்த டேட்டிங் என்ன பாருங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கிட்ட நம்ம ஹீரோ இதை போய் இதை போய் நம்ம கேட்டோமேனு சொல்லிட்டு வருத்தப்பட்டு, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டேட்டிங்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொன்ன சீனியர், அது கொஞ்சம் வெளில கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு சம்பவம், அதெல்லாம் உங்களுக்கு பெரிய இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. சரி அப்போ வீடு அதில் கிட்டோம் நீ ரொம்ப ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு, நான் இன்னும் உனக்கு அதை என்ன குட் நியூஸ் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்குங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் புரியாமல் கேட்டுட்ருக்காருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுன்னா, நான் ஸ்மைல் பண்ணுறேன், அது நீங்கள் சொன்னதுக்கு தான், இதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். அதெல்லாம் கிட்டோம் நீங்கள் ஹீரோ என்கிட்ட குட் நியூஸ் சொல்லணும்னு சொன்னீங்களே, அது என்ன குட் நியூஸ் சொல்லுங்க சீனியருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, ஒரு இன்னர் காம்படிஷன் நடக்க போகுது, அந்த காம்படிஷன் 5 வருஷத்துக்கு 1 வாட்டி தான் நடக்கும். அந்த காம்படிஷனில் இப்போ நீயும் கலந்துக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா உன்னோட பேர் அதில் கொடுத்துருக்காம, அதனால் நீயும் கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அந்த காம்படிஷனு நடக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, உள்ளே போன வச்சுக்கோ வேறு லெவலில் இருக்கும். டீமன்ஸு மான்ஸ்டருன்னு அசால்ட்டாக அன் பண்ணுறோம், அவங்க இருக்கிற ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணுறோம், அதாவது அந்த டீமன்ஸ்லாம் அடித்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குமா, அதை கலெக்ட் பண்ணிட்டு வெளில வந்து விற்கிறாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கண்ணே இவங்க எல்லாருமே. அப்போ செகண்ட் சீனியர் இன்னொரு மேட்டரியல் சொல்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறேன்னா, இதுவரையும் நடந்ததுல அதிகமாக வந்து ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ண ஆள் யாருன்னா அவங்க மாஸ்டர் தானா, அதாவது அந்த டீச்சர் இருக்கா இல்லைங்க, அவர் தான் அதிகமான ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காரா, அவர் பெருமை சேர்க்கிறவனுமா இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அதே மாதிரி அதிகமான ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு வந்தோன்னா நம்ம டீச்சருக்கு ரொம்ப பெருமையாயிரும், இந்த கிங்டம்லேயே நம்ம அகாடமி தான் நம்பர் 1 அகாடமியாக மாறிடு திரும்பியுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்டால் நம்ம ஹீரோவும் அப்படின்னா நம்ம டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டுக்கு இதான் சரியான சான்ஸு, இதை வச்சு நம்ம எப்படியா டீச்சரை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், நிறையா காயின்ஸ் எடுத்துகிட்டு வரணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசி மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம செகண்ட் சீன் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஹீரோ மேலே கையை போட்டு என்ன சொல்கிறேன்னா, ஜூனியர் நமக்கு இதான் சரியான வேட்டை, நம்ம அங்கே போகிறோம், அன் பண்ணுறோம், நம்ம டீச்சரை பெருமைப்படுத்துகிறோம், மார்க் காட்டுறோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காருங்க நம்ம செகண்ட் சீனியர். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் அப்போ சீனியர் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி அங்கே உள்ளே போயிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வாட்டி போயிட்டு வந்தப்பா 5 வருஷத்துக்கு முன்னாடியே, அப்போ நான் இருக்கிற மாஸ்டர்லாம் அன் பண்ணுறேன் பட் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயந்து அள்ளு விட்டு ஓட ஆரம்பிச்சிட்டோம் தெரியுமா, எத்தனை ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன் தெரியுமா, 10 ஸ்டோன்ஸு கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன், எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அந்த கிறிஸ்டல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம், ஒரு கிறிஸ்டல் கிடைக்கிறதுக்கு ஒரு 20 மாஸ்டரை கொண்டா மட்டும்தான் அந்த கிறிஸ்டல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அதில் ஸ்ட்ராங்கான மாஸ்டர்கிட்ட மட்டும்தான் அந்த கிறிஸ்டல் இருக்கும் அதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. திடீர்னு அங்கே பின்னாலேருந்து ஒரு சட்டம் கேட்கல, டேய் வாயிருந்தாலும் நீ பொய்யத்தவிர வேறு எதுவுமே பேச மாட்டியடாங்கிற மாதிரி கத்திட்டு ஒருத்தவங்க வந்துட்டு அவன் யாருன்னு பார்த்தா அந்த ஜூனியர் பொண்ணு தாங்க வரா. வந்து நம்ம செகண்ட் சீனியர் என்ன சொல்கிறான்னா, நீ வாயத்தந்தால் பொய்யத்தவிர வேறு எதுவுமே பேச மாட்டேங்க, நானும் நிறையா வண்டி பார்த்துட்டேன், நீ பொய் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன், அதுவும் நம்ம இவன் நம்ம ஹீரோக்கிட்ட எப்படிலாம் சொன்னேன்னா அவனும் நம்பிக்கையாக போய் ஒரு டீமனை போய் அன் பண்ண போனான்னா அவனுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினச்சி போவான், ஆனால் அங்கே பார்த்தா ரொம்ப கஷ்டமாக போயிருப்போரு, ஏன்னா அவன் உயிர் கூட போயிடும், உனக்கு நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம் டீமன்ஸ் அடிக்கிறதுலாம் ஈஸிங்கிற மாதிரி, ஆனால் அது உனக்கு கஷ்டம் தெரியும், அதையே இவங்ககிட்ட பண்ணி ஈஸியான விஷயங்கிற மாதிரி சொல்கிறேங்கிற மாதிரி நம்ம ஜூனியர் பண்ணி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு இன்னொன்று ஜூனியர் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, இவன் போன வாட்டி 5 வருஷத்துக்கு முன்னாடி போனிட்டு போயிட்டு வந்ததில் 6 மாதம் பெட்லஸில் தான் இருந்தான், ஏன்னா ஒரே ஒரு டீமனை மட்டும் அவன் அழிச்சிட்டு வந்துருக்கான், இவன் உங்ககிட்ட நிறையா போய் சொல்லிட்டு இருக்கான், அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு இருக்காரு, நம்பி போய் அடி வாங்கிட்டு வராருங்கிற மாதிரி நம்ம ஹீரோக்கிட்ட அந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ சரி ஓகே என்னை பற்றி நீ ரொம்ப கேர் பண்ணுறேன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கேற்றோன்னா நீ நான் சொன்னால் கேட்கப்பட்டது சொல்லிட்டு அப்படியே அந்த ஜூனியர் பொண்ணு வெளில கிளம்பி போயிடுறாங்க. அவள் வெளில போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன கேட்குறேன்னா, இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இந்த மாஸ்டர்லாம் அன் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சிகிச்சினே, ஏ அவர் சொல்கிறல பெருசாக எடுத்துக்கிறேன், 5 வருஷத்துக்கு மேலே நான் கொஞ்சம் வீக்காக இருந்தேன், அதனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன், உனக்கு தெரியும் இல்லை நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குங்கிறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த சீன் போட்டுருக்காருங்க நம்ம செகண்ட் சீனியர். அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சீனியர் நீங்கள் வேறு லெவல் சீனியர், 5 வருஷமாக கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து இப்போ பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, ஆனால் என்னால் நம்ப முடியல சீனியர், உங்களால் மட்டும் எப்படி எப்படி பண்ண முடியுதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த செகண்ட் சீனியர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம செகண்ட் சீனியர் ஓகே இவனும் நம்பிட்டான், நம்ம எவ்வளோ போய் சொல்லாலும் நம்பத்துக்கு ஒரு அடிமை இருக்கான்தாங்கிற மாதிரி நம்ம செகண்ட் சீனியர் நினச்சிக்கிறாருங்க. அப்புறமா நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த டீமன்ஸ் எல்லாம் அசால்ட்டாக அழிக்க முடியும் ஓகேவா, அதனால தயவு செஞ்சு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க.
அதை கேட்டால் நம்ம ஹீரோ கண்டிப்பாக சீனியன் தான், உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்துகிற சீனியருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம செகண்ட் சீன் என்ன சொல்கிறேன்னா, சரி ஓகே கண்டிப்பாக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறது. அப்புறம் அவங்ககிட்ட அவங்க கேட்கணும்னு நினச்சப்பா, போன வாட்டி நீ சொன்ன மாதிரி ஜென்ரல் டாபிக் எடுத்தேன், நம்ம ஃபஸ்ட் இன்னும் பலம் நினைச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐடியா கொடுங்கிற மாதிரி கேட்குறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு பசியை ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பொண்ணுங்களாக இருக்காங்க, ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் என்ன பேசினாலும் அறையிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட நம்ம சீனியன் எப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, சரி ஓகே நான் உங்களுக்கு ஐடியா சொல்லலாங்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் நான் என்ன ஐடியா சொன்னால் நீங்கள் அறை தான் வாங்க போகிறீங்க, அதுக்கு நான் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறதான் பெட்டருங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதை கேட்ட நம்ம செகண்ட் சீனியர், ஏண்டா எனக்கு மட்டும் எப்படி நடக்குது, நீயே என்னை கை விரிச்சு ஏமாற்றி இடங்கிற மாதிரி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே நான் கிளம்புறேன், நாளைக்கு மறக்காமல் வந்துட்டு அந்த காம்படிஷனுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சுங்க. நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, ஷேரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் இது எல்லாத்தையுமே பண்ண இருக்கப்புறம் மறக்காமல் எபிசோட் நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ண மாதிரி தரீங்க. இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.